அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு ரூஃபாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ஃபேவரட்டான பானிபூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக வாட்டர், 1 கப் அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சாட் மசாலா, சால்ட், 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 எடுத்துக்கோங்க, 1-2 வெங்காயம், ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் லீஃப், இப்போ இந்த சாட் மசாலாவையும் சால்ட்டையும் நம்ம புதினா தண்ணிக்கும் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கும் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ரவையை வந்து ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரவைக்கு 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 கப் ரவைனா 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை வந்து ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பசைங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு ஈர துணியை வச்சு மூடி வச்சிடலாம், இல்லைன்னா காஞ்சிடும். இப்போ நம்ம புதினா தண்ணி ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புதினா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து அந்த தண்டோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புதினா தண்ணிக்கு டேஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 துண்டு இஞ்சி, இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த பானிக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மல் சால்ட் ஆட் பண்ணுறதை விட இந்த சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்க ஓரளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆனியன் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வேறு மிக்ஸ் பண்ணுவோம், அப்போ ரொம்ப குழஞ்சிட்டா நல்லா இருக்காது. இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம். நல்லா mix பண்ணியாச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த மாவை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இன்னொரு வாட்டி கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும், நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வர்க் ஏரியால கொஞ்சமா வந்து மாவு போட்டுக்கோங்க. இப்போ இத நல்லா விரிச்சுக்கலாம். நல்லா மெல்லிசா தேய்க்கணும். உங்களால எந்த அளவுக்கு மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா தேய்ங்க. அப்பதான் வந்து நல்லா கிறிஸ்பியா வரும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா தேய்ச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அதாவது கேப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குக்கி கட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவெல்லாம் எடுத்துட்டு நம்ம திருப்பியும் ஒரு பால் திருப்பியும் அதை வந்து நம்ம உருண்டை பண்ணி தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிசா தேய்ச்சுக்கோங்க. அப்பதான் ரெண்டு சைடும் நல்லா உப்பும். இப்ப எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சிட்டோம். ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் வந்து மீடியம்ல இருந்து கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க. ரொம்ப நீங்க சிம்மர்ல வச்சிட்டீங்கன்னா நிறைய ஆயில் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். இல்ல ரொம்ப ஹைல வச்சிங்கன்னா சீக்கிரமா வந்து கருகிடும். பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு. நீங்கள் தேய்க்கிறதுல தான் இருக்குது. அந்த மாவை வந்து ரொம்ப தின்னாக தேய்க்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக தேய்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும். அது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கடையில் விற்கிற பானிபூரி மாதிரியே இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியாக வீட்டிலே நம்ம பானிபூரி செய்யலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தேய்க்கும் போது நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிச்சன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.